Hey guys, welcome to my channel. In this video, we will see David Beckham's review. In this David Beckham, the last time Manchester United draw. This is the release of David Beckham, the highest rating David Beckham. So, in this video, you will know that the ratings are better than the actual gameplay. So, guys, I am David Beckham 100% familiar rating. Full 47 level varaikum dhaan irukku. So idu or attacking style vandu possession game dhaan nam ellarku therinjadhaan. Build up vandu short pass. So attacking area wide and center la irukku. So next adoda ratings pathi paapom. Indha David Beckham oda offensive awareness 96 solalaanga. Ball control dribbling ah irukatum tight position low pass ellame 95 above dhaan irukku. Low pass laptop pass la nam sollave thevailla Beckham nale pass dhaan. Finishing 95 irukku. And where enna sollana place kicking um curl um 99 la irukku idu avaroda free kicks nale nam ellarkum theriyum Beckham free kicks da best ah irukum and idoda older versions compare panna pathinga speed or alavuku decent ah ve koduthirukanga 89 and acceleration undu 80 is koduthirukanga idu okay paravaalla nu sollala ena matha stats romba adhigama irukku இதுவும் அதிகமாக கொடுத்ததுனா பெஸ்ட்டு கார்டாக இருந்திருக்கும் ஸோ அது இருக்கக்கூடாதுன்னு தான் இது கொஞ்சம் குறைச்சிருக்காங்க கிங்கிங் பவர் 96 இருக்குது ஸோ அதுவும் சூப்பர் தான் மற்றபடி ஜம்ப்பு ஃபிசிக்கல் கான்டாக்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஆனால் ஃபிசிக்கல் கான்டாக்ட் அதிகமாகவே இருக்குது 90 கிட்டே இருக்குது பேலன்ஸ் 87 இருக்குது ஸ்டாமினா 96 இருக்குது இது ரொம்ப முக்கியமான பார்ட் நமக்கு அண்ட் பால் வின்னிங் அக்ரெஷன்லாம் 78-82 இருக்குது பட் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை ஸோ பெக்காம் வந்துட்டாலே ரைட் ஃபுட் தான் ஸோ வீக் ஃபுட் வந்து அக்யூரசி 1 தான் சாரி யூசேஜ் 1 தான் அக்யூரசி 2 கண்டிஷனிங் இன்ஜுரி ரெசன்ஸ் 8 & 3 இருக்கனால நமக்கு எப்பயுமே டேவிட் பெக்காம் ஃபார்மில் தான் இருக்குது ஸோ ப்ராப்ளமே இல்லை கேம் பிளே அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பெக்காமோட ஸ்கில்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு லாங் ரேஞ்ச் ட்ரைவ் லாங் ரேஞ்ச் ஷூட்டிங் கொடுத்துருக்காங்க இது 30 yards நீங்கள் ஃபினிஷிங் ஷாட் அடித்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக கோல் தான் அண்ட் ஃபஸ்ட் டைம் ஷாட் கொடுத்துருக்காங்க த்ரூ பாஸிங் வெயிட்டட் பாஸ் பின் பாயிண்ட் கிராசிங்கு லோ லாஃப்டட் பாஸ்லாம் பெக்காம்கே உரிய ஸ்கில்ஸ் தான் ஸோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை அண்ட் பெனால்ட்டி ஸ்பெஷலிஸ்ட் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் கேப்டன்சி ஃபைட்டிங் ஸ்பிரிட் கொடுத்துருக்காங்க இதில் எனக்கு என்னென்னா கேப்டன்சிக்கு பதிலாக ஒன் டச் பாஸ் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க இதுதான் கேம்லேயே பெஸ்ட்டு கார்டாக இருந்திருக்கும் ஸோ ரொம்ப பவர்ஃபுல் கார்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒன் டச் பாஸ் கொடுக்காம கேப்டன்சியை கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அண்ட் இவரோட பிளேயிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டு பாக்ஸ் தான் அதாவது டிஃபென்ஸ்லேருந்து அட்டாக் வரைக்கும் மூவ் பண்ணுவாங்க கேம் நடக்கும் போது இது ரொம்ப நல்ல விஷயந்தான் நமக்கு அண்டு வாங்க நெக்ஸ்ட் அவர் கேமில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம் காய்ஸ் இந்த டேவிட் பெக்காமோட பெஸ்ட் பொசிஷன்ஸ்லாம் சிஎம்எஃப் ஏஎம்எஃப் ரைட் விங் அண்ட் ஆர்எம்எஃப் சொல்லலாம் இந்த 4 பொசிஷனில் நான் அவரை ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு சிஎம்எஃப் பற்றி பார்ப்போம் சிஎம்எஃபாக அவர் விளையாடும் போது ரொம்ப டிஃபென்ஸ் லைன்லேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு முன்னாடி அதிகமாக மூவ் பண்ணலை நம்மளையும் அவரை மூமெண்ட் கொடுத்துருந்தா முன்னாடி வந்து கொஞ்சம் நல்லா பாக்ஸ்குள்ளே வரைக்கும் போகிறாரு மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகலை அதே நீங்கள் ஏஎம்எஃப் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை சம மூமெண்ட்ஸு ஆஃப் பால் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் பாசிங்காக இருக்கட்டும் கரெக்டாக அவரை பொசிஷன் பண்ணிக்கிறாரு ஸோ பாசிங்க்கும் நீங்கள் கோல்ஸ் அடிக்கிறதுக்கும் ஏஎம்எஃப் ஒரு நல்லா விளையாடுவார் அவர் அண்ட் ஆர்எம்எஃப் ஆர்டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஃப்லையும் கொஞ்சம் இதே சொல்லலாம் நல்லா கிராசிங்க்கு பெஸ்ட்டாகவும் இருக்கார் அண்ட் ஆர்எம்எஃப் விட நான் ரைட் விங்கில் அவரை நான் ப்ளே பண்ணி பார்த்தேன் எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது ரைட் விங்காக இருக்கும்போது நீங்கள் அவரை வச்சு ட்ரிபிள் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் ட்ரிபிள் பண்ணி நீங்கள் லெஃப்ட் ஃபுட்டில் கூட கோல்ஸ் அடித்தார் பட் என்ன தான் அக்யூரேசி ஒன்றா இருந்தாலும் அதில் நல்லா தான் விளாண்டார் ஸோ அதில் நான் பெருசாக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலை அண்ட் இதில் ட்ரிப்ளிங்னு சொல்லும் போது ட்ரிப்ளிங்கில் வந்து வேறு எந்த ஸ்கில்ஸும் இல்லை அடிஷ்னல் ஸ்கில்ஸு வெறும் நம்மளே பாலை வந்து மூமெண்ட் பண்ணி கொடுத்துட்டே போனால் தான் ட்ரிபிள் பண்ண முடியும் பட் அது நல்லா தான் பண்ண முடியுது என்ன தான் ஸ்கில்ஸ் இல்லாதனால கொஞ்சம் மூமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது கொஞ்சம் கிளம்ஸியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அவரை விளையாடும் போது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இவரோட ப்ரோஸ் பற்றி பார்க்கலாம் இவர் எல்லா அஃபென்சிவ் ஸ்டாட்ஸுமே 90+ இருக்கிறனால இவர் செம்ம யூஸ்ஃபுல் யூட்டிலிட்டி பிளேயராக இருக்கிறாரு ஏன்னா இவர் பாசிங்காக இருக்கட்டும் ஒரு அஃபென்ஸ் அவேர்னஸாக இருக்கட்டும் ஃபினிஷிங்காக இருக்கட்டும் எல்லாமே 90+ தான் ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அஃபென்சிவ் கார்டு இன் பெஸ்ஸு அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வேர்ல்டு கிளாஸ் பாசிங் இருக்குது இவர்கிட்ட இவர் அடிச்சுக்க பாசிங் காலே கிடையாது ஸோ லாங் பாஸாக இருக்கட்டும் ஷார்ட் பாஸாக இருக்கட்டும் த்ரூ பால்ஸாக இருக்கட்டும் எல்லாமே டாப் கிளாஸாக இருக்குது அண்ட் ஃபினிஷிங் சொல்லவே தேவையில்லை மற்ற லெஜண்ட் பெக்காம் கான்ஸை விட ஃபினிஷிங் இதில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது செம்ம 30 yardsலேருந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா செம்ம கோல் தான் எல்லாமே
ஸோ அதுவும் சான்ஸே இல்லை சொல்கிற வார்த்தையே இல்லை. அண்ட் ஃபைனலாக இவருக்கு ஸ்டாமினா 96 இருக்குது, அதுதான் மற்ற பெக்காம் கார்ட்ஸுக்கும் இருக்க உள்ள வித்தியாசமே. ஸோ 96 இருக்கனால ப்ளஸ் பாக்ஸ் டு பாக்ஸாகவும் இருக்கனால நீங்கள் நல்லா அவரை வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். டிஃபென்சிவ் ஆனஸும் ஒரு ஆவரேஜாக ஒரு 80 கிட்டே இருக்குது, ஸோ அதுவே பரவாயில்ல தான். ஸோ நல்லா ஃபிசிக்கல் பேலன்ஸும் இருக்குது கிட் ஓரளவுக்கு, ஸோ அதனால் ப்ரெஸ்ஸும் நல்லா பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாப் ஃபார்மேஷன்லாம் இவர் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். காய்ஸ் நெக்ஸ்ட் இவரோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒன்று என்னென்னா, ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்னேன், ஒன் டச் பாஸ் இவர்கிட்ட இல்லை. ஸோ ஒன் டச் பாஸ் இல்லாதனால நம்மளோட இவரோட 99 பாசிங் ஸ்டாட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்க முடியல. இதே நீங்கள் 99 பாசிங் ஸ்டாட்ஸும் ப்ளஸ் ஒரு ஒன் டச் பாஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டாக இவரோட மூவ் பண்ணிட்டு போகல இவரோட அஃபென்சிவ் அவேர்னஸ்க்கு. ஸோ அது ஒரு நெகட்டிவ். ரெண்டாவது நெகட்டிவ், ட்ரிப்ளிங்கும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மற்ற கார்ட்ஸை விட. பட் அதை நம்ம கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட ஸ்கில்ஸ் இல்லாதது. ஒரு ஸ்கில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு டபுள் டச் இருந்தால் கூட நம்ம அழகாக மூவ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ நம்மளே ஃபுல்லாக மூமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு நெகட்டிவ். அண்ட் தென் ஸோ அதே தான் சொன்ன மாதிரி, ஸ்கில் இல்லாதனால கொஞ்சம் ஒரு ஸ்பீடும் ஒரு 86-87 இருக்கனால கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இல்லை, அதாவது ஸ்மூத்தாக இல்லை சொல்ல போனால். இப்போ ரொனால்டினோ நீங்கள் ட்ரிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், அப்படியே ஸ்மூத்தாக மூவ் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்கலாம். ஸோ அது இவர்கிட்ட பண்ண முடியாது. அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறது தான், நிறைய பேர் ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும் கார்டு நினச்சிட்டு தான் இருந்தோம். ஸோ நல்லா இல்லைன்னு சொல்லல, நல்லாவே இருக்குது. பட் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பண்ண அளவுக்கு கார்டு இல்லை. மற்றபடி இது ரொம்ப சூப்பரான கார்டு தான். ஸோ ட்ரா பண்ணியிருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவருக்கு ரேட்டிங் ஒரு 8.5 கொடுக்குறேன் 10. ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் முக்கியமாக கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.